வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் ரெடியா இருக்காங்க. நீங்களும் என்னென்ன ரெசிபிஸ் கேட்கணுமோ நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். இன்னைக்கு குறிஞ்சியில இருந்து என்ன ரெசிபி சொல்ல போறீங்க ஷெஃப்? குறிஞ்சி நிலப்பகுதிகளில் இந்த வாரம் ஃபுல்லா வந்து அசைவ உணவுகளா பார்த்துட்டே வரோம். ஸோ நேற்று வந்து கோழி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷு பார்த்தோம், இன்றைக்கி வந்துட்டு ஒரு வகையான கறி. ஸோ அது வந்து கருவேப்பிலை கறி. ஸோ எப்படி பண்ணுறது கறி? கருவேப்பிலை வேட்டை கறி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வேட்டை கறி, ஸோ இதுவும் வந்து வேட்டையாடி எஸ் கருவேப்பிலை வேஸ்ட் பண்ணி. கருவேப்பிலைலாம் வந்துட்டு நார்மலாகவே அங்கே கிடைக்கக்கூடிய மரங்களில் ஒரு வகையானது. ஸோ ரொம்ப எளிமையாக வந்து கருவேப்பிலை ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் உணவில் அதை ரொம்ப சேர்க்கும் போது ரொம்ப ஆரோக்கியமான ஸ்டெமினா கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து கருவேப்பிலை அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கருவேப்பிலையை வச்சு எப்படி ஒரு வேட்டைக்கறி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரவை. ஸோ அந்த அரவை பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோம். அது போக வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதோடு வந்துட்டு நாலு வரமிளகாய் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக வந்து மல்லி சேர்த்துங்க. ஸோ ஒரு கை அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக வந்து நாலு முந்திரியும் கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் சீரகம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து அரைச்சிக்கணும். ஸோ நல்லா அம்மியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அந்த மசாலா, நல்லா அம்மிலையோ மசாலா மிக்சிலையோ இதுலேயோ. ஸோ நல்லா அரைச்சி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அரைச்சி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு கொஞ்சோண்டு வரமிளகாய் போடுங்க, சோம்பு போடுங்க, பட்டை கிராம்பு இலக்காய் ரெண்டு பீஸ் போடுங்க. ஸோ போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் அண்ட் உரிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் போடுங்க, அடுத்து உரிச்ச பூண்டு போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் அந்த ஸ்டேஜில் அந்த எண்ணெயோடு அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டிருக்கீங்களே, ஸோ அதிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி சுண்டை சுணங்கி வரும் ஒரு மாதிரியாக, மட்டன் வந்து போட்ட மட்டன் வந்து ஒரு ஆஃபாக வந்து சுணங்கி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தக்காளி பொடியாக நறுக்குன்னா தக்காளி கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அந்த மட்டன் எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சுணங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க அரவை இருக்கு இல்லையா, ஸோ இந்த அரவையை வந்து நல்லா போட்டு பரட்டி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் கருவேப்பிலை வேட்டைக்கறி. இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான கருவேப்பிலை வேட்டைக்கறி, பேரே வந்து அட்டகாசமாக இருக்குது அந்த ரெசிபி சொல்லியிருக்காரு ஷெஃப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம் நீங்கள். ஓகே, அவங்க வந்து கால் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. கண்டிப்பாக பொதுவாக வந்துட்டு நம்ம சமையல் முறைகளில் நிறைய விஷயங்களை பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுகள் சாப்பிடும்போது பொதுவாக வந்துட்டு அதுவும் எஸ்பெஷலி ஆட்டுக்கறி சாப்பிடும்போது எல்லாருமே வந்துட்டு போனை அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ போனை அவாய்ட் பண்ணிட்டு கறி மட்டும் ஃப்ளஷோடு சாப்பிட்ணும் அப்படின்றது தான் ரொம்பவே எல்லாரோட விருப்பமாக இருக்குது. பட் ஆனால் மேலைநாட்டு உணவு, அதாவது வெளிநாட்டு உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, போனை மட்டுமே வச்சு குக் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட் அதாவது சாறுகளை எடுத்து அதை வந்து ஒரு சாசா ரெடி பண்ணி ஒவ்வொரு டிஷ்லையும் ஆட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே சத்தானது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பான முறையில் வீட்டில் மட்டன் குக் பண்ணுறவங்க வந்துட்டு வித் கறியோட, அதாவது கறி வித் எலும்போடு வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த டிஷ் பண்ணாலும் குழந்தைங்கள இந்த ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் பக்குவப்படுத்தணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஃப்ளஷ் மட்டும் இருக்குது, அந்த இதுக்கு மட்டும் அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ எலும்பு கடித்து பழக்கப்படும் போது என்ன ஆகும்னா, ரெண்டு விஷயம், எலும்பில் இருக்க சத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்கு போகும், அதே மாதிரி அது போக வந்துட்டு அந்த எலும்பு கடிக்கும் போது பல்லுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எலும்பு கறி குழந்தைங்களுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுத்து பழகுங்க. ஆமா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போன்லெஸ் மீட் அப்படிங்கறது ஃபேஷன் ஆயிப்போச்சு. எல்லாரும் வந்து ஒரு சில நேரங்கள்ல நம்மளே அப்படிதான் சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ஜீவா. ஜீவா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருவனந்தபுரத்துல இருந்து பண்ணுவேன். ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா? பரவாயில்லாம் சொல்றேன். ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இடியப்பம் வந்து சாஃப்டா இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கலாம்னு பார்த்தேன். ஓகே, ஷெஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி? இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படிதானம்மா?
இட்லி பாத்திரத்துல இடியப்பம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மஸ்லிங் கிளாத் இட்லி துணி வெறிச்சுக்கோங்க. சோ இட்லி துணி வெறிச்சிட்டு பச்சரிசி மாவை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, நல்ல தண்ணி கொதிக்கிற தண்ணியில் அந்த தட்டு மேலே வந்து மஸ்லிங் கிளாத் விரிச்சுட்டு அந்த அரிசி மாவை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதாவது புழுங்க வைக்கணும். ஸோ அதை வந்து புழுங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக வந்து அதை வெட் பண்ணுறது, அந்த அரிசி வந்து ட்ரையாக இருக்கிறத வெட் பண்ணணும். ஸோ அதை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு அதாவது எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா, லைக் ஒரு ஒரு 1.5 கிளாஸ் வந்து போடுறீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு வேணுங்கிறவங்க, நல்லா வாசனையாக இருக்கும்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேங்காய் அண்ணன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு அந்த மாவை வந்து ஒரு செகண்ட் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில், அதாவது சுடுதண்ணி தான் அது யூஸ் பண்ணணும், பச்சை தண்ணி கிடையாது. சுடுதண்ணி கரெக்டாக காய வச்சு அது சுடுதண்ணிலேயே வந்து ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் இடியாப்பம் புளியறதுல வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ப்ளஃபி, கொஞ்சம் வந்து நல்ல ஒரு மாதிரி பெருசாக இருக்கும் இடியாப்பம் வந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் லட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க இங்க சாமிமலையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் டெய்லி பாத்துக்கிட்டு இருப்பேன். நாங்க எல்லாம் லைன் கிடைக்குமா கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே இருந்தா லைனே கிடைக்காது. நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கோங்க மேடம். ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு உங்க கூட பேசினதுல. என்னம்மா ரெசிபி கேட்க போறீங்க? மோர் குழம்பு கேட்கணும் மேடம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படிங்க சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்றத நாங்க கேட்டுட்டே இருப்போம். ஓகே ஓகே, ட்ரை பண்ணி எதிர்பார்க்கறனோ இல்லையோ பண்றதுக்கு இத வச்சிடுவானே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெரிய நன்றி. சமைச்சு பாக்குறீங்களா? ட்ரை பண்ணிருக்கேன் சார். சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னைக்கு என்ன டவுட்மா? இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி பண்றது? மோர் குழம்பு எப்படி? மோர் குழம்பு சம்மருக்கு வந்து மோர் குழம்பு நிறைய வெரைட்டில பண்ணலாம். ஸோ இவங்க கேட்டுக்க கண்டிப்பா நான் சொல்றேம்மா. வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்றது ரொம்ப எளிமை. ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு உப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து உப்பு ஸ்டஃப் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில், வெயில் அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே வெயில் அடிக்குது, பட் இருந்தாலும் வந்துட்டு உடனே குயிக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஆயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு அதாவது நடுவில் வந்து உப்பு வச்சுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் வந்து பச்சரிசி ஊற வச்சு, கொஞ்சோண்டு பச்சரிசி, கொஞ்சம் சீரகம் அண்ட் மிளகு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து தேங்காய், இது எல்லாமே ஒரே இதில் வந்து ஊற வச்சுக்கணும். ஸோ ஊற வச்சு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பச்சரிசி வந்து ரொம்ப தேவையில்லை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஸோ அது அந்த ஒரு ஸ்பூன் போடுறதே வந்து ஒரு ஒரு 10 ஒரு 5 பேருக்கு சமைக்கிறதுக்கு போதுமானது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் தயிருக்கு வந்து போதுமானது. ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தயிரை வந்து நல்லா மோராக வந்து கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிட்டு இந்த அரவையை அரைச்சி அந்த அரவையை அதோடு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலான ஒரு தாளிப்பு, தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், சீரகம் இதெல்லாமே போட்டு தாளிப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு அந்த தாளிப்பில் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி, மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கீங்களா? ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணி சிம்மரில் மட்டும் வச்சுருங்க, கொதிக்கக்கூடாது. ஸோ சிம்மரில் வச்சுட்டு வெண்டைக்காய் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வெண்டைக்காயை போட்டு லைட்டாக வந்து அந்த கொதியிலே வந்து அதாவது சிம்மர்லேயே வச்சு லைட்டாக தணல் அந்த இதுலேயே இருக்கணும். ஸோ மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கட்டியாக வந்து கிளறி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராணிங்க, பொள்ளாச்சில இருந்து. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. ஜில்லி இட்லி பத்தி கேட்கணுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்கம்மா, பேசுங்க. சொல்லுங்க. அம்மா வணக்கம். வணக்கம்ங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்குங்க. சரி சொல்லுங்கம்மா. ஜில்லி இட்லி பத்தி கேட்கணும். ஜில்லி இட்லி? ஆமாங்க ஆமாங்க. சூப்பர்,
குழந்தைங்களுக்கு சில்லியில இட்லி பண்ணி தரது அப்படின்னா ஓகே, கண்டிப்பா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சில்லி இட்லி, சில்லி இட்லி பண்றதுக்கு வந்து பேசிக்கா ஒரு சாஸ் ரெடி பண்ணோம். ஸோ அந்த சாஸ் எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம நார்மலா சட்னி அரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சாஸ் தான், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு 10 வரமிளகாய் எடுத்துங்க, ஒரு கொஞ்சமா வந்துட்டு ஒரு இஞ்சி போட்டுங்க கட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுங்க, ஒரு 10 மிளகாய் போட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமா அது தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ நல்லா வேக வச்சு நல்ல மசிற அளவுக்கு வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி மையாக அரைச்சி எடுத்து வச்சுங்க. ஸோ இதை பேஸ், ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் இட்லியை வந்துட்டு பெரிய இட்லினா குட்டி குட்டியாக, அதாவது கியூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, கொஞ்சம் வந்து சோள மாவு கொஞ்சமாக வந்து போட்டுட்டு உப்பு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிரட்டி வச்சுட்டு ஆயிலில் போட்டு எண்ணெயில் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து கேப்சிகம், ஆனியன், கொஞ்சமாக வந்துட்டு தக்காளி கியூப்ஸ், எல்லாமே கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணிங்க. அது போக வந்து இஞ்சி பூண்டு ஃபைனாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு இதை ரெடி பண்ணி வச்சுங்க. 4 சில்லி வரமிளகாவோ அல்லது நார்மல் பச்சை மிளகாவோ கீறினதை எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பொடியான இருக்கிறதை போடுங்க. அடுத்து தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாமே போட்டு லைட்டாக வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி மாதிரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொஞ்சமாக சேர்த்துங்க. கொஞ்சம் ஸ்வீட்டர் வேணுன்றவங்க வந்து என்ன பண்ணான்னா, தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா, ஸோ தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் தண்ணி டைலூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில மல்லி இலை போட்டுங்க. போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சில்லி இட்லி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இட்லியை இந்த மசாலா சில்லி மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஃபைனலாக இறக்கும்போது மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்க. குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜமுனா ராணி மேடம், மீஞ்சூர்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பேசுறது. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, இன்னைக்கு கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சந்தோஷம் உங்க கூட பேசினதுல எங்களுக்கு. ஓகேம்மா. ஸ்டெப் கிட்ட பேசலாமா? தாராளமாமா பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கு. எனக்கு இந்த நார்த் இந்தியன் டிஷ் தால் மக்னி, அது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா சொல்றேம்மா, குறிச்சுக்கோங்க. தால் மக்னி, ஓகே. அவங்க வந்து தால் மக்னி கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ தால் மக்னிக்கு ராஜ்மா தால் கடைகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கிட்னி பீன்ஸ் மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த தாலை வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த தாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். அதாவது அந்த பருப்பு வந்து உடையிற ஸ்டேஜில் வந்திருக்கணும். ஸோ அந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுப்போம் வேக வச்சு. அதுக்கப்புறம் வந்து வளர்க்கும் போல் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தாளிப்பு. ஸோ க்ரீம், அதாவது கடைகள் எல்லாம் கிடைக்கும், க்ரீம் வந்து மஸ்ட்டு தால் மக்னிக்கு. க்ரீம் மஸ்ட்டு, கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து தக்காளி சாஸ், அது சம்திங் தக்காளி சாஸ் இருந்ததுன்னா ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் போடணும். பட்டர் போட்டுட்டு பொடியான இருக்கிற பூண்டு, பொடியான இருக்கிற பூண்டு மட்டும் போட்டு வெந்தய கீரை ட்ரையாக இருக்கிறத, அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா, வெந்தயக்கீரை இலை இருக்கு இல்லையா, ஸோ மேத்தி லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சமாக கடைகளில் கிடைக்கும். ஸோ வெந்தயக்கீரை இலையை வந்து ட்ரை ஆனது அது கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு பூண்டாக அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பொடியான இருக்கிற வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த பருப்பை போடுங்க. பருப்பை போட்டுட்டு கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக வந்து அந்த பஞ்சுக்காக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிங்க. அதுக்கு போக வந்துட்டு கடைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய க்ரீம், அதாவது திக்கான க்ரீம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பால் இருக்கு இல்லையா, திக்காக பாலை சுண்டை வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பால் ஆடையை எடுத்து வைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஆடையை பேஸ்ட்டாக கூட அடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் போட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். மறக்காமல் வந்து சர்வ் பண்ணும்போது மேலே ஆப்பில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாத்துட்டு இருங்க. ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா, சமைச்சு ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா?
ட்ரை பண்ணிருக்கேன் சார், நல்லா இருந்தது. பணியாரெல்லாம் செஞ்சு பாத்திருக்கேன். ஓகே ஓகே, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு ஒரு டவுட் எல்லாம் நாங்க கிளியர் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு என்ன ரெசிபி? வத்தக்குழம்பா? வத்தல் வந்து சுண்ட வத்தல் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். எப்பவுமே வத்தல் வத்தல் குழம்புல நார்மல் வத்தலை விட சுண்ட வத்தல் ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் இந்த மிதுக்கு வத்தல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சுண்ட வத்தல் ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஸோ அதனால அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன பவுடர் ஒன்று பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துங்க. அது அதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுண்ட வெத்தல் சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, ஸோ சுண்டைக்காய் வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக, அதாவது வெறும் வெறும் சட்டியில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தக்காளியை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து கட்டியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு வெறும் வந்து வெந்தயம், கடுகு அண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க. அடுத்து வெங்காயம், பூண்டு இதை மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுண்டை வெத்தல் ஒரு நாலு சுண்டை வெத்தல் சுண்டைக்காய், ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, தக்காளி தக்காளி அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா சுண்டை கொதிக்க விட்டு நல்லா ஸ்ட்ரெயின் ஆகணும். அந்த ஸ்டேஜில் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா புளி புளி வந்து லெமன் ஜூஸ், அதாவது திக்காக இருக்க புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது இந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா பக்குவத்துக்கு வரும்போது திக்காக எடுத்த தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, அந்த புளிப்பு ஓவராக ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த டாமினேஷனுக்காக கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, வத்த குழம்புக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அரைச்சி தேங்காவை அரைச்சே ஊற்றுவாங்க. ஸோ அப்படி ஊற்றுறவங்க வந்து கொஞ்சமாக வந்து தேங்காவை மையை அரைச்சிக்கங்க. ஸோ மையை அரைச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்க போகும்போது கண்டிப்பா வந்து நல்லெண்ணெய் கருவேப்பிலை போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே அற்புதமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for calling. அடுத்த கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கலிமாம்மா. ஓகே, மா எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ராஜபுரத்துல இருந்து கால் பண்றோம்மா. நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நாங்கள் பண்டிகளுக்கு பண்டிகை போய் பிரியாணி செய்வோம். சரிங்கம்மா. அது 15 கிலோ அரிசிக்கு என்ன என்ன பொருட்கள் கரெக்டாக போடணும்? சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கோம்ண்ணே. உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்போம்னே, நல்லா இருக்கோம்ண்ணே. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன டவுட்டுமா இன்னைக்கு உங்களுக்கு? பண்டிகைக்கு வந்து நான் பிரியாணி பண்ணணும், 15 கிலோ அரிசிக்கு. தக்காளி வெங்காயம் இது மற்ற கறிகள் காயெல்லாம் எப்படி போடணும்? கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா நான் சொல்றேன், வீட்டுல சமைக்கிறது 15 கிலோ அரிசி பண்ண போறீங்க அப்படிதானே? சூப்பர். 15 கிலோ வட்டையில் பிரியாணி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 15 கிலோவுக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்துட்டு 20 கிலோ கறி எடுத்துங்க. ஸோ 20 கிலோ கறி, 15 கிலோ ரைஸ். ஸோ இந்த 15 கிலோ அரிசியை வந்து ஊற வச்சு தனியாக எடுத்துங்க. அது போக வந்துட்டு இந்த 15 கிலோவுக்கு அவங்க ரேஷியோ தான் ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்காங்க, மெத்தட் ஃபுல்லாக கூட அவங்களுக்கு தெரியும். ஸோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு வெங்காயம் வந்து 15 கிலோ அரிசி அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு 8 கிலோ வெங்காயம் அண்டு வந்து ஒரு 8 கிலோ தக்காளி, 9 கிலோ தக்காளி அந்த மாதிரி ஒரு ஷார்ப்புக்கு தக்காளி எடுத்துங்க. அது போக வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு 10 லெமன் 10 லிருந்து 20 லெமன் புழிஞ்சது எடுத்துங்க. அது போக வந்து 3 லிட்டர் தயிர் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ இஞ்சி வந்துட்டு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோ, பூண்டு வந்து ஒரு 3/4 கிலோ. ஸோ இதை வந்து சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வழக்கம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அதாவது ஒரு கை அளவுக்கு போட்டு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஸோ இதுதான் ஜென்ரலான இன்க்ரீடியன்ஸு. மல்லி புதினா அதிகமானால் ஒரு கட்டு ஈவன் ஒரு கட்டு வந்து கண்டிப்பான முறையில் போடணும். ஸோ அதனால் மல்லியும் புதினாவும் ஒரு கட்டு போட்டுங்க. புதினா போடும்போது தண்டு இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணி புதினாவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுங்க. பழக்கம் போல் வந்துட்டு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணுங்கள், 1/2 லிட்டர் நெய் ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு
வழக்கம் போல் மட்டனை போட்டு நல்லா பரட்டி அந்த இதுலேயே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா. ஸோ மசாலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மல்லிப்பொடி, மிளகாய் பொடி அண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர். ஸோ அந்த பவுடர் எல்லாமே போட்டுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள், தயிர் ஆட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நல்லா போட்டு பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு பர்ஃபெக்டான பக்குவத்தில் அரிசி உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு உடையிற பருவத்துக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரைஸை வந்து மூடி போட்டு லிட்டு போட்டு தம்மு வச்சுருங்க. தம்மு வைக்கும்போது எப்பயுமே கீழே இருக்க கறியை மேலே மூடியில் ஸ்பிட் பண்ணி வச்சுட்டு கனமான பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னதுக்கு. கால் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அதில் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.